தமிழ் சினிமாவில் முக்கியமான டைரக்டரில் ஒன் ஆஃப் தி டைரக்டர் தான் கேவி ஆனந்த். இவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங் 3 AM கார்டியாக் அரெஸ்ட்னால் உயிர் இறந்துட்டாருன்னு சொன்னதை தமிழ் இண்டஸ்ட்ரியில் ரொம்பவே ஷாக்கிங்காக ஆயிட்டாங்க. இவர் எப்போ பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா 1966 13th அக்டோபர் அப்போ தான் பிறந்திருந்தார். இவருக்கு ஏற்கும்போது வயசு 54. இவருங்களுக்கு 2 பசங்களும் இருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சினிமோட்டோகிராஃபியை தான் ஃபஸ்ட்டு தமிழ் இண்டஸ்ட்ரியில் இன்ட்ரடியூஸ் ஆனார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கண்டென்ட் காதலி படம் மூலிமா டேரக்டராக உருமானார். சூர்யாவுக்கு அயன் காப்பான் மாற்றான் படங்கள்லாம் எடுத்தது இவர் தான். இவருக்கு சூர்யா ஒரு முக்கியமான ஒரு தளத்தை படித்து கொடுத்தது இவர் தான். தனுஷ் படம் அயன் கூட எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கோ படத்தையும் இவர் தான் எடுத்திருந்தார். எத்தனை படங்கள் எடுத்தாலும் ஷார்ட் ஃபிலிமாக மொத்தமாக இது வரைக்கும் 7 படம் தான் எடுத்திருக்காரு. எல்லா படங்களும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கான படம், தமிழ் இண்டஸ்ட்ரியில் நல்லாவே ஒரு பதிஞ்ச ஒரு படம்னே சொல்லலாம். நல்லா ஒரு ஆடியன்ஸுக்கு ரீச்சும் கிடைச்சிது. இந்த நிலமையில் பார்த்தீங்கன்னா கேவி ஆனந்த் இறந்தது தமிழ் இண்டஸ்ட்ரியில் யாராலும் ஜெயிக்க முடியல, ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கின்றே சொல்லலாம். இவர் பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபிக்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அவார்டு வாங்கியிருந்தார். ஃபிலிம்ஃபேர் அவார்டுலையும் பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபிக்கு வந்து அவார்டு வாங்கியிருந்தார். டேரக்டர் கேவி ஆனந்த் இழந்தது பார்த்தீங்கன்னா டேரக்டர் மத்தியில் ரொம்பவே அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக ஆகிட்டிருந்திருக்கு. இருக்கிற சினிமா பிரபலங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேவி ஆனந்துக்கு இறுதி அஞ்சலி செலுத்துகிற வகையில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க.